ஆப்கானிஸ்தானில் அமைதியை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்கா தாலிபான் இடையே இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்கானிஸ்தானில் உள்ள தாலிபான்களுக்கு எதிராக அமெரிக்கா போர் தொடுத்தது இன்று வரை ஆயிரக்கணக்கான அமெரிக்க ராணுவ வீரர்கள் அங்கு அந்நாட்டு அரசுக்கு ஆதரவாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் அமெரிக்கா இடையே அமைதி பேச்சுவார்த்தை கத்தார் தலைநகர் தோஹாவில் நடைபெற்று வந்த நிலையில் இரு தரப்பினரிடையே ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது இதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார் தாலிபான் பிரதிநிதிகளுடன் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்த கையெழுத்து நிகழ்வில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மைக் பாம்பியோ கலந்து கொள்வார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கத்தார் தலைநகர் தோஹாவில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் இந்தியா சார்பில் கத்தாருக்கான இந்திய தூதர் குமரன் பங்கேற்கிறார் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கானும் தோஹா சென்றுள்ளார் தாலிபானுடனான பேச்சுவார்த்தைகளில் இந்தியா அதிகாரபூர்வமாக பங்கேற்பது இதுவே முதல் முறையாகும் அண்மையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியாவுக்கு வந்திருந்த போது பிரதமர் நரேந்திர மோடி உடனான சந்திப்பின் போது தாலிபான் அமைதி ஒப்பந்தம் பற்றி விவாதிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகின